ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே கியூ ஒய் இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பீக்கு எண் எட்டும் உள்ளன என் ஒன்பது செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது போர் கிரகம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் எண் ஒன்பதுக்கு உரியவராவார் எந்த மாதத்திலாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதியில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆவர் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இருபது வரை பிறந்தவர்களும் அக்டோபர் இருபதிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரையிலும் பிறந்தவர்களும் எண் ஒன்பதின் குணத்தை பெற்றிருப்பார்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கமான ஒன்பது எண்காரர்கள் சண்டை போடும் இயல்பு உடையவர்கள் எப்போதும் இவர்கள் யாருடனாவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்பர் இவர்களது குடும்ப வாழ்க்கையில் பல சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர்கள் மனதில் உள்ளதை பழிச்சென்று சொல்பவர்கள் அறிவு மிகுந்தவர்களான இவர்கள் எவருக்கும் அடங்கி நடக்கும் எண்ணம் இல்லாதவர்கள் கடைசி வரை தன் கொள்கையே சரி என்று வாதாடுபவர்கள் அசாத்தியமான துணிச்சல் காரணமாக பலருடைய பகையை தேடிக் கொள்வார்கள் இவர்களை புகழ்ந்து பேசி இவர்களிடம் வேலைகளை சாதித்துக் கொள்ளலாம் எதிலும் அதிருப்தியும் முரட்டுத்தனமும் உள்ளவர்கள் இவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்படாது மற்றவர்கள் ஒன்பது எண்காரரிடம் பேசும்போது பேசும்போது மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இல்லாவிடில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஏற்படும் சந்தர்ப்பங்களை சமாளித்து நிர்வாகத்தை திறமையாக நடத்துவதில் வல்லவர்கள் எப்போதும் சுதந்திரமாக இருப்பதில் விருப்பமுள்ள இவர்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள் அனைவரிடமும் மரியாதையுடனும் பழகும் தன்மையுள்ள இவர்கள் மற்றவர்களிடமும் அதே மாதிரி மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பவர்கள் அப்படி கிடைக்கவில்லை என்றால் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து பேசிவிடுவர் பின் தனிமையில் நினைத்து வருந்துவர் ஒன்பது எண்காரர் மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்காரரிடம் நட்பாக இருப்பார்கள் இவர்கள் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தோரை மணக்கலாம் ஒன்பது எண்காரர்கள் இந்த தேதிகளில் முக்கியமான வேலைகளை ஆரம்பித்தால் நல்லது இவர்கள் நான்கு எட்டு என்ற எண்காரரை விலக்கி விடுதல் நலம் உண்டாகும் இவர்களுக்கு ராசியான கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஆகும் இவர்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு ரோஸ் பிங்க் நிறமாகும் இந்த எண்காரர்களுக்கு பவளம் மாணிக்கம் அதிர்ஷ்டத்தை தரும் இரத்தினமாகும் இவர்களுக்கு உரிய திசை தெற்கு திசையாகும் இந்த திசை நோக்கி இல்லம் அலுவலகம் அமைந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒன்பது எண்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நலம் உண்டாகும் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்நீச்சல் போடுபவர்கள் இவர்களுக்கு கல்வி தடைப்பட்டாலும் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவர் நல்ல கூர்மையான அறிவு திறன் மிக்கவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் தன் சாமர்த்தியத்தால் வென்று வெற்றி நடை போடுபவர்கள் பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவர்கள் முன்கோபக்காரர்களாதலால் மிக எளிதில் நண்பர்களை பகைத்து கொள்வர் இவர்கள் அவ்வப்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் மற்றவர்களை அடக்கியாளும் குணம் கொண்டவர்கள் ஆவர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் விடாமுயற்சி உள்ளவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் தங்கள் முன்னேற்றத்திற்காக உழைப்பதே இவர்களுடைய குறிக்கோளாகும் கடுமையாக உழைத்து புகழ் செல்வம் அந்தஸ்து ஆகியவை தேடிக்கொள்வார்கள் நல்ல காரியங்களிலேயே எப்போதும் ஈடுபடுவர் தீய வேலைகளில் இறங்குவதற்கு இவர்கள் மனம் இடம் தராது இவர்கள் சாந்தமான குணம் கொண்டவர்கள் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் தன் அறிவு திறனால் அனைத்திலும் வெற்றியை காண்பவர்கள்